நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஐபிஎல்ல ரெண்டு முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒன்று, சிஎஸ்கே டீம் விளையாடிக்கிட்டு இருக்கும்போது சென்னையில் இருக்கக்கூடிய தோனி அவர்களுடைய ஆட்டத்தை பார்க்குறதுக்காக தன்னுடைய மகள்களுக்காக ஃபீஸ் கட்டுறதுக்கு வச்சுருந்த பணத்தை விற்று டிக்கெட் வாங்கியிருக்கக்கூடிய ஒரு நபர், அவருக்கு சோஷியல் மீடியாவில் கிடைத்திருக்கக்கூடிய பரிசு. ரெண்டாவது, சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படிங்கிற அந்த டீமுக்கு புதியதொரு கேப்டனாக மும்பையிலிருந்து ஒருத்தர் களமிறங்க போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் யார்? சச்சினுடைய ஆதரவு அவருக்கு இருக்குது அப்படிங்கிறாங்க. இப்படி இருவேறு செய்திகள் இருக்குது, ரெண்டுமே ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த செய்திகள் தான். அதை தனித்தனியாக நாம் பார்க்கலாம். முதல்ல இந்த ஐபிஎல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தைகள் இந்தியாவில் ரொம்ப ஃபெமிலியராக பேசப்பட்டுச்சு. ஒரு காலகட்டத்தில் வந்து இந்த ஐபிஎல் 2020 அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தைகளே ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத அளவில் இருந்தது. அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா மற்ற அணிகளும் ஒரே அணியிலேயே எல்லாருமே கலந்து கலந்து விளையாட முடியும், ஏலத்துக்கு எடுக்க முடியும் வீரர்களை அப்படிங்கிறதுலாம் ஒரு காலகட்டத்தில் மனிதனை வந்து ஏலம் எடுப்பதா அடிமைத்தனமான ஒரு வார்த்தையாச்சே அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதற்கு பிறகு இதை சாத்தியமாக்கியவர் கண்ணாடி போட்ட ஒரு மனிதர், அவருடைய பேர் எனக்கு நினைவில் இல்லை, லலித் மோடின்னு நினைக்கிறேன். அவருடைய காலகட்டத்தில் தான் ஸ்டார்ட் ஆச்சு. அவர் ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டு போனார். துபாய் உள்ளிட்ட நாடுகள்லாம் இதை ரொம்ப ஃபெமிலியராக கொண்டாடினாங்க. இந்தியாவில் இதை எப்போ நடத்த போகிறாங்க அப்படிங்கிற பெரிய எதிர்பார்ப்பு நிலவுச்சு. அதற்கு பிறகு இந்தியாவில் அறிமுகப்படுத்தினாங்க, சென்னை ஸ்டேடியத்துலேயும் வந்து மேட்ச் வச்சாங்க. சிஎஸ்கே அப்படிங்கிற ஒரு டீமை நமது தமிழ்நாட்டுக்கான டீமாகவே மக்கள் வந்து கொண்டாட ஆரம்பித்தாங்க. காரணம் எம்எஸ் தோனி அப்படிங்கிற வார்த்தை. அந்த மஞ்சள் சட்டை கொஞ்ச நாள் காணாமல் போச்சு. அதற்கு பிறகு மறுபடியும் தோனியினுடைய அவதாரம் சென்னையில் வந்துச்சு. அதிக அளவிலான கப்புகளை சென்னைக்காக வாங்கி கொடுத்த தோனி அடுத்த கேப்டனையும் உருவாக்கிக்கிட்டு இருக்கார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தோனி களமிறங்கிறத பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ரசிகர்கள் பெரிய அளவில் ஆர்வமாக இருக்காங்க. தோனி அடிக்கக்கூடிய ஒற்றை சிக்ஸையும் ஒற்றை ஹெலிகாப்டர் ஷாட்டையும் தோனியினுடைய அந்த வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்து 120 decibel மேலே வந்து கத்தக்கூடிய ரசிகர்களுடைய எண்ணிக்கையை நம்ம தினந்தோறும் சேனல்களில் பார்க்க முடியுது. சோஷியல் மீடியாவில் தோனிக்கான வைபு மோடுங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இந்த ஐபிஎல் செஷன் தான் தோனியோட கடைசி செஷன் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல தோனி அடுத்த கேப்டனை உருவாக்கிக்கிட்டு இருக்கார், ருத்ராஜ் அப்படிங்கிற நபரை. தோனியை பவுலிங் போட வச்சிடணும்னு ரொம்ப பெரிய அளவில் ஆசைப்படக்கூடிய அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு, ஆனால் தோனி ஆட்டத்தை பார்க்கணுங்கிறதுக்காக அந்த டிக்கெட் வாங்கணுங்கிறதுக்காக பெரிய அளவில் ஸ்கேம் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த ஸ்கேம் ஒரு புறம் இருக்க ஒரு மனிதருக்கு 3 மகள்கள், அந்த 3 மகள்களுடைய கல்வி செலவுக்காக இந்த முலாண்டு தேர்வுலாம் முடிஞ்சு அடுத்த கட்டத்துக்கு அந்த கல்வியை வந்து கொண்டு போகிறதுக்கு அந்த அப்பா வந்து சேர்த்து வச்ச 64,000 ரூபாயை தன்னுடைய குடும்பத்தோடு சேர்த்து வந்து மேட்ச் பார்க்கணும் அப்படிங்கிற ஒற்றை காரணத்துக்காக ஸ்டேடியத்தில் அதிக ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கி தோனியினுடைய வருகையை பார்த்து அதை பார்த்து சந்தோஷப்படுறதுக்காக ஸ்டேடியத்துக்கு வந்திருக்கார். இதை ஒரு சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய ஒரு டிவி சேனல் வந்து பேட்டியாக எடுத்து யூடியூப்பில் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. இதை பார்க்கவே ரொம்ப வருத்தமாக இருந்தது. கல்விக்காக தன்னுடைய நகைகளையெல்லாம் விற்று படிக்க வச்சவங்க தான் நம்முடைய தாய் தகப்பனார். அப்படிப்பட்ட தமிழ்நாட்டு மண்ணில் பிறந்துட்டு தான் கட்டியிருக்கக்கூடிய வேட்டி வந்து அழுக்கா இருக்கா கிழிஞ்சிருக்கா அப்படிங்கிறது கூட தெரியாமல் உள்ளே இருக்கக்கூடிய 100 இருந்து 10 ரூபா காசு எடுத்து போய் பேனா வாங்கிக்கூடா மகனே அப்படின்னு சொல்லக்கூடிய சமூகம் தான் நம்முடைய தமிழ் சமூகம். ஆனால் அதே மாதிரி தான் தன்னுடைய குண்டுமணி தங்கமாவது கழுத்தில் இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய இதே தமிழ்நாட்டில் அந்த நகையை அடமான வச்சோ வெறுமனை மஞ்சக்கயிறை கட்டிக்கிட்டு போய் படிடா அப்படின்னு சொல்லவங்களுடைய நம்முடைய தாய்மார்கள். அப்படிப்பட்ட பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருந்து வந்த ஒருத்தர் கிரிக்கெட் மோகத்தினால தம் பிள்ளைகளுக்கு கல்வி கட்டணம் செலுத்துறதுக்குன்னு வச்சுருந்த 64,000 ரூபாயை அடமான வச்சு அப்படியே கொண்டு போய் டிக்கெட் கவுண்டரில் கொடுத்து டிக்கெட் வாங்கி தனது குழந்தைகளையும் தோனியை பார்க்குறதுக்காக கூட்டிகிட்டு வந்திருக்கார் ஒரு தகப்பன். இவர் ஒரு நல்ல தகப்பனா அப்படிங்கிற கேள்வியை நம்ம கேட்க வேண்டிய தேவை இருக்குது. இதுக்கு அப்படியே இன்னொரு பேரலலாக உங்களோட கருத்துக்களை நீங்கள் பதிவு செய்யுங்க. இதுக்கு அப்படியே இன்னொரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீம்னால் அந்த டீமுக்குள்ளே மாற்றங்கள் இருக்கும். பாண்டியா மாதிரியான நபர்கள்
மும்பை இந்தியன்ஸுக்கு சிறந்த அணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஆனால் அந்த அணியை வழிநடத்தக்கூடிய ரோஹித் சர்மாவை மாற்றிவிட்டு இந்த பாண்டியா அப்படிங்கிற நபரை கொண்டு வந்தாங்க. அவர் தன்னை உயர்சாதியாக நினைத்து கொள்ளக்கூடிய ஒரு நபர். ரோஹித் சர்மாவை ஓரங்கட்டணும் அப்படிங்கிறதுக்காக சச்சினால் முன்மொழியப்பட்ட ஒரு நபர் தான் வந்து இந்த நபரை பார்க்கப்படுறாங்க. ஏன் அப்படின்னா, ரோஹித் சர்மா மும்பை இந்தியன்ஸ் டீமுக்கு சச்சினுடைய மகனை தேர்வு செய்யவில்லை. பல முறை வாய்ப்புகள் கொடுத்தும் அவர் அதை சரியாக பயன்படுத்தவில்லை. அதனால் ரோஹித் சர்மா சச்சினுடைய மகனை ஒதுக்கினார் அப்படிங்கிறதுனால அம்பானி குடும்பத்தோட நேரடியாக நல்ல உறவில் இருக்கக்கூடிய சச்சின், அவங்களுடைய மனைவியாக இருக்கக்கூடிய அஞ்சலி, இவங்கெல்லாம் நேரடியாக அம்பானி இடத்துலையே முறையிட்டு ரோஹித் சர்மாவினுடைய கேப்டன்ஷிப்பை தூக்குறதுக்கான வேலையை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இது ஒரு புறம் இருக்க, இப்போது அப்போது பாண்டியா தான் வந்து கேப்டனாக வர்றதுக்கு சச்சின் தான் வந்து ஆதரவு தெரிவித்தார். சச்சினுடைய மகனுக்கு வாய்ப்பு கிடைக்கல, அவர் திறமையற்றவர் தான். ஆனால் அவர் திறமையற்றவர் அப்படிங்கிறத கண்டுபிடிச்ச ரோஹித் சர்மாவை போய் வெளியில் போய் நில்லுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு, கிரவுண்டுக்கு வெளியில் இல்லை, கிரவுண்டுக்கு வெளியில் வந்து அவுட் சைடில் போய் நின்று ஃபீல் பண்ணு அப்படின்னு சொன்ன அளவுக்கு பாண்டியாவினுடைய பேச்சை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ இதெல்லாம் தாண்டி வந்து ஒரு முக்கியமான விஷயம், அதே புறக்கணிக்கப்பட்ட மும்பை இந்தியன்ஸ் அந்த டீமில் விளையாடாமல் ரோஹித் சர்மாவை சென்னை டீமில் விளையாட வைக்கலாம் அப்படின்னு இங்கிலாந்து அணியினுடைய முன்னாள் கேப்டன் வாகன், சிறந்த ஒரு ஆட்டக்காரர், அவருடைய ஆட்டம் ரொம்ப ரசிக்கப்படியாக இருக்கும். 90s கிட்ஸுகளுடைய அதிபயங்கரமான ஒரு ஆட்டக்காரர்னா வாகனை சொல்லலாம். அவருடைய பேட்டிங் ஸ்டைல் வந்து டெஸ்ட்டில் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து இந்த மும்பை இந்தியன்ஸ் டீமை இப்போது கேப்டன்ஷிப் இல்லாமல் இருக்கக்கூடிய ரோஹித் சர்மாவுக்கு சென்னை கிரிக்கெட் டீமில், சென்னை சூப்பர் கிங்ஸில் அடுத்த செஷனில் வந்து அவரை கேப்டனாக போடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். இதை சிஎஸ்கே டீம் வந்து எந்த அளவுக்கு வந்து கையாள போகிறாங்க, தோனி கை காட்டக்கூடிய ஒருத்தர் தான் தலைவராக வந்து உட்கார முடியும். அந்த வகையில் ருத்ராஜுக்கான பயிற்சிகள் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கார். ரோஹித் சர்மா வேர்ல்டு கப்பு நடக்கும்போது கூட தோனியினுடைய பேச்சை கேட்கலை அப்படின்னு சொல்லப்படுது. தோனியினுடைய பேச்சு அவர் கேட்காதனால தான் இந்த வேர்ல்டு கப் ஃபைனல்லையே நம்ம தோற்று போனோம் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. நிறையா கிரிக்கெட்டர்ஸ் வந்து அந்த இடத்துல வந்து பார்த்தாலும் வேர்ல்டு கப்பில் வந்து அந்த மேட்ச் ஃபைனல் மேட்ச் நடக்கும்போது தோனி வரல. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது வந்து ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்க முடியுது, ரோஹித் சர்மா சென்னைக்கு வரமாட்டார் அப்படின்னு. பட் வாகனுடைய கருத்து அப்படிங்கிறது அம்பானி குடும்பத்தோடு இருக்கக்கூடிய உறவு, இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது அடுத்த கட்ட நகர்வுகள் சிஎஸ்கேலையும் மும்பை இந்தியன்ஸ்லையும் நிச்சயமாக கேப்டன் பதவி மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இருவேறு விஷயங்களை கொடுத்துருக்கேன், ரெண்டில் எது பிடிக்குதோ மகிழ்ச்சியாக எடுத்துக்கோங்க. என் கையெழுத்து என் மக்களுக்கானது மீண்டும் ஒரு பதவியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.